சுரேகா சார், நம்ம எப்பவுமே வந்து இந்த பிராண்ட்ஸ் பற்றியெல்லாம் பேசுவோம்ல, நம்ம நிறைய வந்து பிராண்ட் பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து வித்தியாசமாக இந்தியாவில் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ், இப்போ கூட கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற பிராண்ட்ஸ், இப்போ கூட இம்பாக்ட் கிரியேட் இருக்கிற பிராண்ட்ஸ் பற்றி பேசலாம். ஏன்னா வந்து யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அந்த லெகசி பிராண்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் ப்ராசஸ்லாம் வச்சு வந்து மினிமம் எந்த பிராண்ட் எடுத்தாலும், அது வந்து ஒரு லிக்கர் பிராண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ரீட்டைல் பிராண்டாக இருக்கலாம், மினிமம் வந்து 100 வருஷம் 150 வருஷம் இருக்கும். பட் இந்தியாவில் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஆனால் அதுலேயும் வந்து சில பிராண்ட்ஸ்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பெரிய லெவலில் இருக்குது. அந்த பிராண்ட்ஸ் பற்றிலாம் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ அமெரிக்காவை பற்றி நீங்கள் சொல்லும்போது, அமெரிக்கா வந்து ரொம்ப 400 வருஷம் இதாகி அவங்க வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆரம்பித்த நிறுவனங்களில் 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது ஆச்சரியம் இல்லை. ஆனால் இங்கே நம்ம சுதந்திரம் அடைஞ்சே 75 வருஷம் தான் ஆகுது. ஆமாம், அதுக்கப்புறம் அதுலேயே 100 வருஷம் தாக்கு பிடிச்ச நிறுவனங்கள் பற்றி பேசுகிறது சுவாரஸ்யம். ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாடியா குரூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வாடியா குரூப் வந்து 1736 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்சி பிஸ்னஸ் பர்சன் வாடியான்னு ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து பார்சி பீப்புளெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எஸ்பெஷலி சுதந்திர போராட்டம் எல்லாம் நடக்கும்போது அவங்க வந்து பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டாக வந்து அவங்க மைக்ரேட் ஆனவங்க தான். பட் தேவர் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் பிஸ்னஸ் தான். வாடியா குரூப் வந்து 1736 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஷிப்பு தயாரிக்கிறதுக்கு வந்து இந்தியாவில் வந்து அந்த ஷிப் டாக்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுற. கிட்டத்தட்ட 300 ஷிப்புக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இந்த ஷிப்பு எதுக்குன்னா மெயினாக வந்து வாரில் யூஸ் பண்ணுறதுக்கு, வேர்ல்டு வார்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஷிப்பு தான். ஸோ ஷிப்பு பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி, அதுலேருந்து பிஸ்னஸை கற்றுக்கிட்டு அவங்க வந்து இன்றைக்கி வந்து பாம்பே டையிங் குரூப் கூட அவங்க தான். பாம்பே டையிங்கும் ஒரு 100 வருஷத்தில் பாம்பே டையிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1736 அப்புறம் 1830s ஏதோ வந்து பாம்பே டையிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாடியா குரூப் வந்து ஒரு பார்சி பிஸ்னஸ் பர்சன் இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மல்டிபிள் பிஸ்னஸ் பிராண்ட்ஸில் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வந்து பேங்க். நம்ம பேங்க்னு வந்தாலே ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே ஞாபகம் வருது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI தான். இந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சுவாரஸ்யம் ஒன்று இருக்குது. இந்த பேங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் பெங்கால், இது வந்து கல்கத்தான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. பெங்கால் கூட இருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் கல்கத்தா. இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அப்போ வந்து திப்பு சுல்தான் இருந்தார் இல்லையா, அவருக்கு எதிராக வந்து பிரிட்டிஷ் ஜென்ரல் வெல்ஸ்லே அவர் வந்து ஒரு வாரை வந்து இது பண்ணுறாரு, ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு, எப்படியாவது திப்பு சுல்தானை வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் இந்த பேங்க். அதாவது நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப பெருமையாக இந்தியன் பேங்க்குன்னு பெருமையாக வந்து ரொம்ப ப்ரைடாக இருக்கிற ஒரு பிராண்டு எஸ்பிஐ பிராண்டு வந்து ஒரு காலத்தில் வந்து திப்பு சுல்தானை வந்து வாரில் தோக்கடிக்கிறதுக்காக ஜென்ரல் பிரிட்டிஷ் ஜென்ரல் வெல்ஸ்லேக்காக ஃபண்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி வந்து உருமாறி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுது. இப்போ வந்து இது வந்து இந்தியாவில் நம்பர் 1 பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அது கிட்டத்தட்ட வந்து 150 வருஷத்துக்கு மேலே வந்து எவால்வ் ஆகி வந்து இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த 100 இயர்ஸ் நிறுவனங்கள் அப்படின்னு பேச வரும்போதே வந்து நிறைய பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியன்ஸ் ஆரம்பித்தது அப்படி சொல்லலாம். பிரிட்டிஷ் பீரியடில் பிரிட்டிஷ் ஆரம்பித்து இந்தியன்ஸ் வாங்கிக்கிட்டது, இப்படி ரெண்டாகவே பிரிக்கலாம். இந்த இந்தியன் ஆரம்பித்ததில் எனக்கு வந்து ரொம்ப லைவாக இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கிற நிறுவனங்களை ஃபஸ்ட்டு பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் டிலேடு நிறுவனங்கள் போகலாம். அப்படி வகையில் நான் 3 நிறுவனங்கள் ரொம்ப எனக்கு மைண்டில் இருக்குது. தாபர், தாபர் வந்து கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் ஆன நிறுவனம். அது வந்து பார்த்திங்கன்னா பர்மன் அப்படிங்கிற எஸ்டி பர்மன் நம்ம வந்து மியூசிக் டைரக்டர் பார்த்தோம், இது எஸ்கே பர்மன். இந்த பர்மன் டாக்டர்னு கூப்பிடுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து டாக்டர்னு கூப்பிடுவாங்க. இந்த டாக்டர் பர்மன் இது ரெண்டும் சேர்ந்து டாபர் அப்படின்னு வைக்கிறார். வச்சுட்டு ஆக்சுவலாக அவர் வந்து கல்கட்டா பேஸ்டு வந்து நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 100 இயர்ஸ் நிறுவனம் எல்லாமே கல்கட்டா பேஸ்டு. அப்போ வந்து இந்த கல்கட்டாவில் ஆரம்பிக்கிறது 1884 ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட அந்த காங்கிரஸ் எமர்ஜ் ஆன பீரியட் அது. அப்போ அது வந்து ஒரு பெரிய எவல்யூஷன் ஆகி இன்றைக்கி பார்த்தா தாபரா வந்து நிற்கிது. ஸோ அந்த நிறுவனத்தோட ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அப்போ. ஏன்னா அலோபதி அப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருந்த நேரத்தில் இதை கொண்டு வந்து ஸ்ட்ராங் பண்ணி இன்றைக்குமே தாபர் வந்து டூத் பேஸ்ட்டு அது இதுன்னு எல்லா ப்ராடக்ட்லேயும் வந்து நிற்கிறாங்க. அது ஒரு பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அடுத்து வந்து தினசரி பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நிறுவனம். நார்மலாக பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது செக்கில் எது சொல்கிறாங்க, பென்னட் கோல்மன் எழுத சொல்கிறாங்க. ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா தானே இது, இதுக்கு என்ன இல்லை சார் கம்பெனி பேர் இது தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம், எனக்கு நான் சொல்கிறது ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு சென்னையில் வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் எழுதும்போது தான் எனக்கு அந்த கம்பெனியை பற்றியே தெரியும். அடையப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பென்னட் கோல்மன் ரெண்டுமே இந்தியன் நேம் இல்லை அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் பீப்புளால் ஆரம்பிக்கப்பட்ட, அதாவது 1913 ஆரம்பிக்கப்பட்ட, ராய்கரில் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அவங்க வந்து இந்த பேப்பர் பிரிண்டிங்கு பேப்பர் இது நியூஸ் இதுக்காக ஆரம்பித்ததான். இன்றைக்கி
பார்த்தீங்கன்னா டைம் அந்த குரூப்போட பெர்னட் கோல்மனோட இதுக்குள்ளே வந்து குடையின் கீழ் எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸு, எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே அவங்க தான். இதுவுமே ரொம்ப சிறந்த, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிற நிறுவனமாக பார்க்குறேன். அப்புறம் ரொம்ப அதாவது அது இந்திய நிறுவனங்களில் இப்படி ஒரு விஷயத்தை ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு பண்ண முடிஞ்சது வந்து ஐடிசி. ஐடிசியும் அந்த மாதிரி தான் கல்கத்தா. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக, அதாவது செகண்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்கு கல்கத்தா. இருக்கும்போது கல்கத்தா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க. ஐடிசியுமே அந்த மாதிரி தான் வந்து, அது வந்து இந்தியன் டொபாக்கோ கம்பெனி தான். அது டொபாக்கோ கம்பெனியை ஆரம்பித்து வந்து புகையிலையே இம்போர்ட் பண்ணி அதை வந்து ரோல் பண்ணி அதை வந்து சுருட்டாக மாற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பல்வேறு பொருட்களோடு இன்றைக்கி வந்து நிலச்சி நிற்கிறாங்க. ஓகே, நீங்கள் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொன்னீங்களே, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ்காரன் ஸ்டார்ட் பண்ணி டேக் ஓவர் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் நடத்துகிற ஒரு கம்பெனி இருக்குது, அதுதான் வந்து ஏஐடி பேரி லிமிடெட். அதான் வந்து தாமஸ் பேரின்னு ஒருத்தர் வந்து ட்ரேடிங்காக அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வந்து கடலூர் அந்தந்த வேறு ஊர்லெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற இப்போ இருக்கிற ஏஐடி பேரி பில்டிங் அந்த வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அந்த பேரி, தாமஸ் பேரி ஸ்டார்ட் பண்ணதில் அந்த பேரி என்ற பேர் மாற்றாமல் இருக்கார். இன்றைக்கி வந்து பேரி சுகர், பேரி டிஸ்டிலரி நிறைய, சென்னையில் ஒரு பகுதி பேராக பேரி பேரிஸ் கார்னர்னு வச்சுருக்காங்க. அந்த பில்டிங் பேர் தான் பேரிஸ் கார்னர். இதை பற்றி வந்து எங்களுடைய அவதார் லெவல் ஹிஸ்டாரியன் ஸ்ரீராமும் பேசியிருக்காரு. ஸோ தாமஸ் பேரி ஸ்டார்ட் பண்ணது நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி அக்வயர் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க. இப்போ வந்து அவங்க வந்து பேரி சுகர் மட்டும் கிடையாது, பேரியில் நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ்காரன் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நடந்துட்டு வரோம். தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி இன்னொரு நிறுவனம், இந்தியரே துவங்கின ஒரு நிறுவனம் வந்து இன்றைக்கி சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு இருக்கிறது. அது ஒரு ஆயுர்வேதிக் வந்து ஜம்மி ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு, அது 125 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஜம்மி அப்படிங்கிற ஒரு இவர் வந்து அவங்க இதுலேருந்து மைக்ரேட் ஆகி, அதாவது இந்த மகாராஷ்டிரா பார்டர்லேருந்து கர்நாடகாவிலேருந்து மைக்ரேட் ஆகி இங்கே வந்து அப்போயே ஆரம்பிக்கிறாங்க. 123 வருஷம், 125 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து ஆயுர்வேத ப்ராடக்ட்டுகளை ரொம்ப தரமாக கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்போயே வந்து நுரையீரல் அந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் மிகப்பெரிய நிறுவனமாக இன்றைக்கி ஜம்மி ஆயுர்வேதா. நீங்கள் இந்திய அளவில் மிகப்பெரிய நிறுவனமாக ஒரு பேர் சொல்லக்கூடிய நிறுவனமாக இருக்காங்க. அப்புறம் இந்த கிர்லோஸ்கர் பம்ப் இருக்குல்ல, கிர்லோஸ்கர் அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தமிழ்நாடு பிராண்டு இல்லை, இல்லை இல்லை, லக்ஷ்மண் ராவ் கிர்லோஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஆரம்பிக்கிறாரு. அது வந்து நார்த் இந்தியன் பிராண்டு தான் நான் சொல்கிறேன். அதாவது எப்படின்னா 1888 ஆரம்பித்த ஒரு பிராண்டு, அது வந்து இன்றைக்குமே வந்து பம்ப்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான குரூப் நம்ம வந்து எப்பவுமே வந்து நீங்கள் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது, ஆமாம் இவர் பெரிய டாடா பிர்லான்னு சொல்லுவாங்க. டாடா பிர்லான்னு ஒரு படம் கூட வந்துருச்சு, அதில் பாட்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து 1857 ஞான் ஷியாம் தாஸ் பிர்லா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் வந்து காந்திக்கு வந்து ரொம்ப க்ளோஸ், அதாவது காந்தியை வந்து கடைசி காலத்தில் வந்து பிர்லா ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிர்லா ஹவுஸ் வந்து இவர் தான் வந்து கொடுக்குறாரு. ஃப்ரீடம்காக ரொம்ப பாடுபட்ட ஒரு பிஸ்னஸ் பர்சன் சொல்லலாம் பிர்லா. அதாவது இண்டிபெண்டன்ஸ் அந்த போராட்டம் நடக்கும்போது 1940s பிர்லா மேலே ஒரு பெரிய இது இருக்குது. அது வந்து ஆதித்யா பிர்லா குரூப்பாக மாறும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இண்டஸ்ட்ரியில் உள்ள டெலிகாம்லாம் இருக்கலாம், அப்புறம் வந்து எஸ்பெஷலி ரீட்டைல் அப்பேரல் பிஸ்னஸில் இன்றைக்கி வந்து பெரிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குற வேனுசைன் அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் லூயி பிலிப்லாம் வந்து ஆதித்யா பிர்லா குரூப் தான். அவங்க வந்து ரீட்டைலில் ரொம்ப கலக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய சிம்பிளே வந்து சன்ரைஸ் தான். அந்த சன்ரைஸை வச்சு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3-4 லோகோஸ் வந்து மாறி உருமாறி இன்றைக்கி பெரிய லெவலில் ஆதித்யா பிர்லா குரூப் வந்து இருக்குது. அது வந்து ஒன் ஆஃப் தி லெகசி பிராண்ட், கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஜி கோயங்கா, கோயங்கா ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் வந்து அவங்க செல்லுலாரில் வந்துட்டாங்க. அப்புறம் நிறைய பிஸ்னஸில் இருக்காங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிராண்டு இந்தியாவில், வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிராண்டில் அதுவும் ஒன்று. ரொம்ப நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் செக்டார் வந்து 100 வருஷமாக மேலே இருக்கிறதுன்றது. 1897 கல்கட்டாவோட வந்து ஸ்டேட்டு வந்து என்ன பண்ணாங்க, எலக்ட்ரிசிட்டி அப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வருது. அப்போ பிரிட்டிஷ் பீப்புள் எலக்ட்ரிசிட்டி பவர் பிளான்ட்லாம் வைக்கிறாங்க. அந்த மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுறதுக்காக ஒரு கார்பரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அது கல்கட்டா எலக்ட்ரிசிட்டி சப்ளை கார்பரேஷனு, சிஇஎஸ்சி அப்படின்ட்டு. அது வந்து 1897 ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் கல்கட்டாவுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். இப்போ நமக்கு டிஎன்இபி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இதே 1897 ஆரம்பிச்சு
இன்னொரு நிறுவனம் தான் கோத்ரேஜ். கோத்ரேஜும் வந்து அவ்வளோ பழைய நிறுவனம். அதுவுமே வந்து கோத்ரேஜ் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா, இவ்வளோ ஆண்டுகள் தன்னை வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்குன்னா, அவங்க ஆரம்பித்தது நிறைய இதுக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக ஆரம்பிக்காங்க, நிறைய மற்ற பொருட்களை செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வராங்க. ஓகே, அப்புறம் தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமாக நம்ம இதை பற்றி வந்து எலாபரேட்டாக பேசியிருக்கோம், டிவிஎஸ் குரூப். ஸோ டிவிஎஸ் குரூப்பு 100 வருஷத்துக்கு மேலே வந்து பெரிய லெவலில் 19 லெவலில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து டிவிஎஸ் குரூப்புன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். பிரிட்டானியா வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணதை இப்போ வந்து அது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் எம்என்சி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அதே மாதிரி நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அக்வேர்லாம் போகுது. இப்போ கேம்ப் கோலா, அப்போல்லாம் வந்து கோக் வந்து வரதுக்கு முன்னாடி கொக்கோ கோலா கம்பெனி மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு கோக் கம்பெனி, கோக் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் வந்து அக்வயர் பண்ணி எல்லா கம்பெனி, கோல்ட் ஸ்பாட்னு ஒரு ட்ரிங்க்லாம் இருக்கும், அப்போதெல்லாம் இப்போ இருக்கான்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய, அதாவது வெளிநாட்டுக்கு நிகராக நம்மளும் வந்து நிறைய ப்ராடக்ட்டை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸ்லாம் வந்து வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் உள்ளே வரும்போது அக்வயர் பண்ணி அந்த பிராண்ட்லாம் அழிஞ்சு போயிருக்கு. பட் சில பிராண்ட்ஸ்லாம் இல்லை, நாங்களே தான் பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த பிராண்டை வந்து இன்றைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுன்றது சாதாரண விஷயம் மேலே என்டிட்டியாக மாறுறாங்க. அப்போ ஒருத்தர் நடத்துகிறாரு, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு இல்லை. அப்புறம் என்ன பேச போனீங்கன்னா, ஷாலிமர் பெயிண்ட்ஸ், ஷாலிமர் பெயிண்ட்னு சொல்கிறாங்கல்ல, அது இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் இது மாதிரி ஷாலிமர் பெயிண்ட்டுங்கிறது ரொம்ப இது 1907 ஆரம்பித்தது, அது இன்னும் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கு. கரெக்ட். இப்போ நீங்கள் மும்பையெல்லாம் போனீங்கன்னா ஃபீனிக்ஸ் மில்லுன்னு ஒரு ஏரியா இருக்கும், ஃபீனிக்ஸ் மில் ஏரியா. ஃபீனிக்ஸ் மில் 1905 வந்து ஸ்டார்ட் பண்ணது, ரொம்ப பெரிய அந்த காலத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண மில்லு வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பிராண்ட் வந்து இருக்குது. அப்போது அந்த பழைய மில் இருந்ததே இப்போ வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் அதுன்னு கட்டிட்டாங்க. ஆனால் அந்த பாப்புலரான ஏரியா ஒன்று இருக்கும், ஃபீனிக்ஸ் மில் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய பாம்பேயில் இது பண்ண. அதேமாதிரி இந்தியாவின் இரும்பு நகரம்னு ஜாம்ஷெட்பூரை சொல்லுவாங்க, ஜாம்ஷெட்பூர். அது வந்து டாடா ஸ்டீல் 1902 ஆரம்பிச்சது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 120 வருஷம் ஆச்சு. டாடா ஸ்டீல் இன்னும் தன்னை நிலைநிறுத்திட்டு இருக்காங்க. அது நீங்கள் அந்த இவர் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இவர் டாட்டாவோட நிறுவனர் ஆரம்பித்த நிறுவனங்களை பற்றி பேசணும்னு வச்சுங்களேன், அது இன்னும் சூப்பராகவே இருக்கும். அவர் வந்து அவர் ஆரம்பித்ததில் மிக முக்கியமான விஷயம் இந்தியன் ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுதான் வந்து நம்ம தாஜ். அந்த டாடா குரூப்போட ஹோட்டல்ஸோட பேர் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ். இந்த இந்தியன் ஹோட்டல்ஸுங்கிற நிறுவனத்தை வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து இது, அதுவுமே 100 ஆண்டுகளை கடந்த நிறுவனம் தான். நான் ஃபீனிக்ஸ் மில்லை பற்றி பேசும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க லக்ஷ்மி மில்ஸ் பேசாமல் இருக்கக்கூடாது. அதுவும் 1905 1910 ஸ்டார்ட் பண்ணது தான். லக்ஷ்மி மில்ஸ் வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து மில்ஸ் தான் ஒரு காலத்தில் வந்து பெரிய இதுவாக இருந்தது. மில்ஸ் தான் எல்லாருமே ஸ்பின்னிங் மில்ஸ் வச்சுட்டு அது பெரிய பிஸ்னஸ் காங்க்ளோமரேஷனாக இருக்கும். ஸோ லக்ஷ்மி மில்ஸ் வந்து ரொம்ப அந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணி 3-4 ஜென்ரேஷன் அந்த பிஸ்னஸ் வந்து நடந்துட்டு வருது. இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற லக்ஷ்மி மில்ஸ் வந்து நிறைய வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றிட்டாங்க. அந்த மில்ஸ் எல்லாம் நிறைய க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நிறைய வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, அப்போ இந்த நிறைய பில்டிங் ரியல் எஸ்டேட்டாக மாறிட்டு வருது. பட் லக்ஷ்மி மில்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பிராண்ட். சில மில்ஸ் ஒன்றும் ஓடிட்டுருக்கு, பட் அப்போ இருந்த ஒரு அந்த ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸ் வந்து மில்ஸில் வந்து கம்மி பண்ணிவிட்டு பட் அதே பிராண்டில் வந்து வேறு விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து 100 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட். இந்த 100 ஆண்டுகளுக்கு மேலே நிலைச்சு நிற்கிற நிறுவனங்களை பற்றி என்ன கற்றுக்கலாம்னு யோசிக்கிறப்ப, ஃபஸ்ட்டு ஜியாகிரபிக்கலாக ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்க்குறேன். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கல்கத்தா, இந்த 3 ஏரியாவில் இருக்கிற நிறுவனங்கள் தான் ஹையஸ்ட்டாக ஹிட் அடிச்சிருக்கு. இன்றைக்கி தலைநகரமாக இருக்கும் டெல்லியிலேருந்து கூட ஒரு பெரிய நிறுவனம் இன்னும் நிலச்சி நிற்கலை. அதுக்கு என்ன காரணம்லாம் தெரியல, பட் அப்படி தான் நிற்கிது. இப்படி தான் அந்த கிராஃபிக் என்ன காரணம் நினைக்கிறேன்னா, பிரிட்டிஷ் பீப்புள் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு வந்து கல்கத்தாவில் வந்து அவங்க வந்து கேபிட்டலில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னை தான் அவங்களுக்கு வந்து மெட்ராஸ் பிரெசிடென்சி இருக்கும்போது, பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போது நம்ம ஒரு காலங்களும் அவங்ககிட்ட பிஸ்னஸை லேர்ன் பண்ணி ஸ்டார்ட். இப்போ டிவிஎஸ் ஐயங்கார்லாம் இருக்கார் இல்லையா, டிவிஎஸ் சுந்தரம் மயங்கர், அவர்லாம் வந்து அந்த பிரிட்டிஷ்காரன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்ட் பண்ணது அதெல்லாம். அந்த மாதிரி அந்த பிரிட்டிஷ்காரன் கிட்டேருந்து நிறைய நல்ல விஷயங்களும் நம்ம இருக்காரு. வ உ சிதம்பரம் பிள்ளைலாம் ஒரு கப்பல் கட்ட ஆரம்பிச்சதால் நினைச்சிருந்தா 100 வருஷம் கம்பெனி தான் அது வந்து சில காரணம் இப்போ அரசியல் காரணத்துக்காக இது இது ஆயிடுச்சு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பிரிட்டிஷ் ரூல் எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கேபிட்டலாக இருந்ததோ அந்த இடத்துலலாம் பிஸ்னஸும் நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு அதுலேருந்து பிஸ்னஸ் உருவாகும் நிறைய பேர் வந்து. ஆமாம், இவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா, நான் வந்து அந்த நிறுவனத்தை எப்படி நிலைக்க வச்சாங்கன்றதான் ஆச்சரியமாக இருக்கு. கரெக்ட். ஸோ ப்ராடக்டாக இருக்கட்டும், அந்த ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சிஸ்டமைஸ் பண்ணி குவாலிட்டியாக கொடுத்து அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளையும் அதை ஹேண்டில் பண்ண வச்சு
இரண்டாம் நிலை தலைவர்களை உருவாக்க கண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. எக்ஸாக்ட்லி. இதில் வந்து நான் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து 100 வருஷம் 200 வருஷம் பிஸ்னஸ் 200 வருஷம் பிராண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வேப்பாக இருக்கும். ஆனால் அது வந்து இப்போ வந்து இருக்கிற ஜென்ரேஷன் புரிஞ்சிக்கணும். அதாவது நிறைய ஜென்ரேஷன் இப்போ இருக்க தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 500 மேலே நல்ல பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க பசங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அதை எடுத்துக்க தயாராக இல்லை. சில பேர் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகிறாங்க. சில பேர் எனக்கு இந்த பிஸ்னஸ் பிடிக்கல வேறு பிஸ்னஸ் போகிறேன்னு போகிறாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறோன்னா த செகண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் வந்து அப்பா ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் வந்து இனோவேட்டிவாக எப்படி பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகலான்ற ஒரு ஐடியோட வரும்போது அந்த பிராண்ட் வந்து நிலைச்சி நிற்கும். அதுலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சில பேர் எங்கள் அப்பா வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண எனக்கு பிடிக்காது, இது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லி நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தது வந்து வீணாக அப்படியே விட்டுறாங்க. அதே மாதிரி ஆண்டர்பனர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பனர்ஸும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அவங்க வந்து இப்போவே வந்து நீ டெசிஷன் எடுத்து நீ பண்ணு, தப்பு பண்ண விட பரவாயில்ல அப்படின்னு கொடுக்கும்போது, ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கும்போது அவங்களும் லேர்ன் பண்ணி எதனா பண்ணுவாங்க. ஸோ ஒரு 100 வருஷம் 200 வருஷம் பிஸ்னஸ் வந்து பிராண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குன்னா அது காரணம் வந்து அந்த லெகசி பிஸ்னஸை வந்து அந்த லெகசி ட்ரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்கும். ஆமாம், அது வருது. ஆனால் இப்போ வந்து அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நான் நிறைய கோயம்புத்தூரில் அப்புறம் திருச்சியில் மதுரையிலாம் பார்க்கும்போது நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பசங்க பார்த்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இல்லை போகிறாங்க. இதில் ரெண்டு இன்னொரு விதம் இருக்குங்க. பழைய நபர்கள் வந்து புது வராங்களே, இந்த அடுத்த ஜென்ரேஷன் பசங்க வராங்கள, அவனுங்க சொல்கிற புது விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கவும் தயங்குறாங்க. இவங்க ஏற்று கையில் முழுசாக கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அவங்க வாங்கிட்டு எடுக்கும்போது அவங்க அவசரப்பட்டுருவாங்கன்னு பயப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராப்பராக முடிவுக்கு வந்தாலும் நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு நல்லா கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு 100 வருஷமாக ஒரு பிராண்ட் இருக்கணும் போது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம அப்பாவோ தாத்தாவோ ஸ்டார்ட் பண்ணிக்கிற பிஸ்னஸை வந்து நம்ம அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நீங்களாம் சேர்ந்து உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன உங்களுடைய பிராண்டு வந்து 100 இயர்ஸ் இல்லை 200 இயர்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்பா தாத்தா ஆரம்பிச்சாங்கன்னு இல்லை, நம்ம ஆரம்பித்தது கூட மிகச்சரியாக 100 ஆண்டுகள் கடந்து போகணும் அப்படின்னா ஒரு சில நியாயமான வழிமுறைகளையும் அதே சமயத்தில் நம்ம தலைமுறைக்கு அடுத்தது கடத்துறது எப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய நல்ல தகவலில் பிஸ்னஸ் ரிலேட்டட் தகவலில் தெரிஞ்சுக்க பிஸ்னஸ் அரட்டையை பாருங்கள். அவதார் லைவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.